ஓகே, இப்ப இதுக்கு வந்து நமக்கு வந்து வழக்கு போடுறதுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் வேணுமா, இல்ல வந்து இதுல வந்து தானே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அரசு யாரையாவது நியமிப்பாங்களா? அடுத்த முரண்பாடு என்ன அளவுல என்னன்னா, இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க, ஒரு பிரிவுல 17 நினைக்கிறேன், வழக்கறிஞர்கள் அனுமதி கிடையாது. இந்த சட்டத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் வக்கீல்கள் எங்கேயுமே அனுமதி கிடையாது. நான் இதுல ஒரு வக்கீலா பாக்குறதுக்கு நிறைய விஷயம் நல்லா தோணுங்க, நிறைய விஷயம். இஐஏ பாருங்க, விஷயத்துல பாருங்க, மறுபடியும் சொல்லுறேன், அது புதிய கல்விக் கொள்கை இல்ல, தேசிய கல்விக் கொள்கை. சோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோ அல்லது இஐஏன்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இதுதான் சொல்லல, நிறைய விஷயங்கள் மேம்போக்கா பார்த்தா ரொம்ப அழகா தெளிவா இருக்கும், ரொம்ப அவ்வளவு இவ்வளவு இதா இருக்கேன்னு. இது சராசரி பார்வை, நாம் அப்படி இருக்கோம், நம்மளை அப்படி வச்சிருக்காங்க. வக்கீல் ஒரு இடத்துக்கு வேணாம், இந்த இடத்துல மனு கொடுப்பதில் இருந்து உத்தரவு போடுற வரைக்கும் வக்கீல் அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. இது என்ன அளவுல நான் வக்கீலா சொல்ல, நான் ஒரு சாதாரண மனுஷனா பார்க்கும் பொழுது, எங்க ஒரு ஒரு செல்போன் வாங்குறதுக்கு நான் 4 நண்பர்களை பகிர்ந்துக்கிறேங்க, 4 விதமா வச்சு பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன போன் இருக்கு, சார்ஜ் நிக்குமா நிக்காதா, ராத்திரி ஃபுல்லா ஏத்தணுமா, சார்ஜ் எவ்வளவு வேகமா ஏறும், தொட்ட உடனே வேகமா இருக்குமா, இந்த டவர் எல்லா இடத்துலயும் கிடைக்குமா, அடுத்து சிம் கார்டு போக்குறதுக்கு 4 கம்பெனிக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன், இந்த கம்பெனி சரியா இருக்கு, இந்த இடத்துல டவர் இருக்கா, காட்டுக்கு போகும்போது இருக்கா, ஊருக்குள்ள இருக்கா. இதே மாதிரி எந்தெந்த விஷயம், இப்ப சாதாரண விஷயம், சாதாரணம்லாம் இல்ல, எது ஒன்றாக இருந்தாலும் தெரிந்தவர்கள்ட்ட அதை வச்சிருக்கவங்க, ஒரு கார் வாங்க போகும்போது, ஒரு பைக் வாங்க போகும்போது எல்லாம் கூட அட்வைஸ் கேட்கும் போது, சட்டம் சார்ந்த ஒரு விஷயம், நம்ம ஊர்ல சட்டம் பற்றிய அறியாமைய மன்னிக்க இயலாதுன்னு சொன்னாலும், சட்டம் இன்னைக்கு புதுசுங்க, அது கேட்கும் போதே வக்கீல்களுக்கே புதுசா இருக்கு, இப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி இருக்காங்கிற சூழல்ல ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட போய் சட்டம் உனக்கு தெரியலையா அப்படின்னு பார்க்க முடியாது. 134 கோடி பேருக்கு கிடையாது இங்க சட்டம் பற்றிய அறிவு எல்லாம் இல்ல இங்க, அதுக்கான வாய்ப்பு. இந்த சட்டத்துல கூடுதலா என்ன சொல்றாங்க, இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வை குறிப்பிட்ட கால இடைவேளைக்கு ஒருக்க அரசு அதிகாரிகள் எல்லா பகுதியிலையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. எத்தனை இடத்துல நம்ம கேள்விப்பட்டோம்னு தெரியல, நான் கேள்விப்படல எங்கேயும், அதுக்காக இல்லைன்னு சொல்லல நான். ஆனால் இத மாதிரி தேடல இருக்கக்கூடிய நபர்களுக்கே வந்து சேரல அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, விழிப்புணர்வு இன்னும் பரவலாகணுங்கிறது தானே. இப்போ அண்ணன் 13 ஆயிருச்சு ஒரு சட்டம் ஏற்றி, இப்போ வக்கீலுக்கு வாங்க, ஏற்கனவே தள்ளாடுன வயது, ஏற்கனவே நடுங்கி போய் சோத்துக்கு வழி இல்லைன்னு ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க, ஏற்கனவே மருத்துவத்துக்கு வழி இல்லைன்னு ஒரு நீதிமன்றத்துக்கு போறாங்க, இப்படி ஒரு பிரிவு இருக்குது. இன்னைக்கு நிலைமைக்கு ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல இப்படி ஒரு தீர்ப்பு போட்டிருக்கு, டெல்லி உச்ச நீதிமன்றத்துல இப்படி ஒரு தீர்ப்பு போட்டிருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல தெரிந்தாதானே இது ஒண்ணும் இல்லை. எப்படின்னா, மருத்துவமனைக்கு போய் அந்த சோப்பு மருந்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர், நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, நான் எங்க ஊர்ல பாத்திருக்கேன், அவங்களுக்கு என்ன இருக்கு இல்லைங்கிறதுலாம் வேற, அந்த சோப்பு மருந்து இல்லையா அப்படிம்பாங்க. காய்ச்சலுக்கு போனாலும் சரி, சளிக்கு போனாலும் சரி, அந்த டாக்டர் போனாலே மாத்திரையா தரமாட்டாங்க, ஒரே தண்ணியா கொடுத்து இப்படி. ஸோ நமக்கு சுய மருத்துவம் பார்த்துக்கிட்ட மாதிரி வக்கீல்கள்ட்ட போய், வக்கீல் மட்டும்தாங்க சட்டம் சார்ந்த விஷயத்துல வக்கீல் தானே உதவ முடியும். வெளிப்படையா பார்ப்பதற்கு வக்கீல் வேணாங்கிறது சந்தோஷமா இருக்கு, அப்படியே வாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு, தனியா பார்க்க போறோம், வக்கீல் வேணாங்க அந்த சட்டத்துக்கு. ஆனா வக்கீல் இல்லாம அந்த போய் நீங்க அந்த நீதிமன்றத்துக்கு அணுகிற முடியுமானா, ரொம்ப விதிவிலக்குங்க, அசாத்தியம் இல்ல. அது உங்களை நடத்துற விதம், உங்களை பாக்குற விதம் எல்லாமே மாறும். ஆனா அதிலும் விதிவிலக்காக நிறைய பேர் தனியா இருக்காங்கல்ல, மாற்று இல்ல. ஆனா அப்படி ஆட்கள் நிறைய வளர்வதற்கு, உருவாகிறதுக்கு அந்த சட்டமும் அந்த நடைமுறையும் அந்த அமைப்பும் கட்டமைப்பும் உதவுதானா இருக்காது. ஒண்ணும் இல்ல, மோட்டார் வாகன விதிகள் வழக்குகள் எல்லாம் பாருங்க, பாதிக்கப்பட்டவர்களை உட்கார்ந்து பேசிக்கிடலாம், அப்படிதான் இருக்கு. வழக்கு போட்டு பாதிக்கப்பட்டவர், இந்த வழக்கு போட்டவருக்கு நேத்து கூட ஒரு நண்பர் போன் பண்ணி, வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தில் இருக்காரு, அவர் போன் பண்ணி கேட்காரு, அண்ணன் எப்படின்னு என்னப்பா அப்படின்னா, முதல்ல 10 லட்சம் சொன்னாங்கண்ணே, அப்புறம் 8 லட்சம் வந்தாங்கண்ணே, இப்ப 7 லட்சம் தான் பேசுறாங்கண்ணே. நான் உடனே ஒரு கணக்கு போட்டு என்னென்ன பின்னணி எல்லாம் பார்த்தா, எப்ப 10 லட்சத்துக்கு குறையாம அனுமதிக்காத, 10 லட்சத்துக்கு கூடுதலாக நிச்சயமா உனக்கு இதுல வரும், ஏன்னா தீர்ப்புகள் அப்படி இருக்குன்னு. ஒரு வழக்கறிஞரே இன்னொரு சக வழக்கறிஞர்கிட்ட கேட்டுதான் இங்க நடைமுறை, சட்டம் சார்ந்த நடைமுறையில இருக்குன்னு சொல்லும் போது,
அப்புறம் அவங்க சோத்துக்கு வழி இல்லாம இல்ல மருத்துவத்துக்கு வழி இல்லாம பிள்ளைகள் அடிச்சு சொத்து எழுதி புடிங்கிட்டாங்கன்னு போய் போய் நிற்கும் போது என்னன்னு வாதாடுவாங்க, என்னன்னு மனு செஞ்சிருவாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னு சொல்றேன், இதோட முடியாது. இது யாருக்கு எதிராக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுதோ அந்த உத்தரவு இறுதி கிடையாது, எடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கு வருவாங்கல்ல. அப்ப ஹைகோர்ட்டு இந்த ஜுடிஷியல் ஃபார்முலா தான் பார்க்க போகுது, இந்த சட்டத்தில் இது இதெல்லாம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் இருக்கா இல்லையா, இல்ல முடிஞ்சு போச்சு. இறுதியா இந்த சட்டத்துல யாருக்கு இழப்புன்னா, யாரு உதவி வேணும்னு கேட்டாரோ அவருக்கு தான் இழப்பு. ஒரு வழக்கறிஞர்கிட்ட போகும்போது இந்த இதெல்லாம் பின்பற்றி இருக்கா, இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கணும், இதெல்லாம் சொல்லி இருக்கணும். இப்படி நீங்க நிறைய வழக்குகள் இருக்கும். ஒரு வழக்கு சொல்றேன், ஒரு பையன் கடையில, ஒரு சின்ன பையன், 15-16 வயசு பையன் கடையில ஜாமம் வாங்கிட்டு நடு ரோட்டுக்கு ஓடுறான், பஸ் வந்து அடிச்சிருச்சு. பஸ் அடிச்சது உண்மை, அவன் இறந்தது உண்மை. 4 பேர் வழக்குல சாட்சி சொல்றாங்க. கீழே நீதிமன்றத்துல அவருக்கு வந்து 2 ஆண்டு தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க. அப்பீல் போறாரு, 1 ஆண்டா குறைக்கிறாங்க. அந்த 1 ஆண்டுக்கு மேல உயர் நீதிமன்றத்துக்கு வருது. வரிசையா 4 பேர் சாட்சி சொல்லிருக்காங்க, பஸ் வேகமாக வந்து இடித்தது, பஸ் வேகமா வந்தது இடித்தது. இதுதான் 4 பேருடைய சாட்சிகள். எடுத்த உடனே பார்த்த உடனே எல்லாரும் சரியா சொல்லியிருக்காங்களே, சரியா பஸ் வந்து இடிச்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு. ஆனா அந்த சொல்லப்பட்டுள்ள பிரிவு 304A ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவுலதான் தண்டனை கொடுத்திருக்காங்க. கவனக்குறைவாக ஒரு மரணத்தை நிகழ்த்துதல், சரியா, டெத் டியூ டு நெக்லிஜென்ஸ், டெத் டியூ டு நெக்லிஜென்ட் ஆக்ட் அப்படிதான் சொல்றாங்க. கவனக்குறைவாக செயல்பட்டு மரணம் விளைவித்தல். என்னன்னா அதுல ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் மேனர் அப்படின்னு தான் சட்டத்துல இருக்குங்க. அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் ஒரு செயலில் ஈடுபட்டதால் அந்த மரணம் நிகழ்ந்திருக்கணும் தான் சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்துல எங்கேயுமே வேகமானு இல்ல. இந்த பஸ் வந்து இடிச்சது உண்மை, ஆனா சொன்னவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பஸ் வேகமா வந்து இடிச்சதும் செத்துட்டான், அங்க சம்பவம் இல்லன்னே இல்ல, நீதிமன்றம் அவர் விடுதலை பண்ணுச்சு. ஏன்னா அந்த பிரிவில் ரேஷும் இல்ல, நெக்லிஜென்டும் இல்ல, அதை தாண்டி நீதிமன்றம் போக முடியாது. இப்ப வாங்க ஒரு லேமேன், ஒரு சாதாரண கிராமமோ இல்ல நகரத்துல உள்ளவனே கூட இருக்கட்டும், ஒரு சாதாரண ஆளு போறாரு, மனு என்ன எழுதணும்னே தெரியாது. மனு எழுத எங்க சொல்லி கொடுக்கும், பள்ளிக்கூடத்துல படிச்ச கல்லூரியில படிச்ச பசங்களுக்கு நிறைய வழக்குகள்ல நான் ஒரு 200க்கு மேல ட்ரைனிங் எடுத்திருக்கேன், பயிற்சியில நிறைய வழக்குல நானா விரும்பி என் பயிற்சி நேரத்தை குறைச்சிட்டு புகார் எழுதுவது எப்படி, ஏன்னா நடைமுறையில உங்களுக்கு அதான் தேவை அப்படிங்கறதுக்காக நிறைய பேருக்கு மனு, மத மனுனா என்ன, அப்ளிகேஷன்னா என்ன, கம்ப்ளைண்ட்னா என்ன, இதுல என்ன இருக்கணும், இதுல என்ன இருக்க கூடாதுன்னு வரைக்கும் இங்க படிச்சுட்டங்கிறதுனால தெரியல. இப்படி சூழல்ல நீதிமன்றம், கலெக்டர் ஆபீஸ் இதெல்லாம் நடுங்கி போய் பாப்பாங்க. எட்டி எட்டி பாக்குற சூழல்ல ஒரு வக்கீலுடைய அசிஸ்ட் இல்லைன்னா, அதாவது பட்டா ப்ரொசீடிங்ஸ், பட்டா சம்பந்தப்பட்ட அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட அல்லது பேட்டன் ரைட்னு சொல்லக்கூடிய அல்லது காப்பி ரைட்னு சொல்லக்கூடிய இத மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வக்கீல வச்சுட்டு ஏழைவாளிகளுக்கு எளிமையானவர்களுக்கு நல்லது செய்யறங்கிற பேர்ல நடைமுறை சிக்கல உணராம ஒண்ணு. அடுத்த முரண்பாடு அதுல என்னன்னா, ஆர்டிஓ இருக்காங்க இல்லையா, ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர்ஸ், இந்த மாவட்ட, அதாவது ஒன்னு கோட்டாட்சியர்னு சொல்லுவாங்க, இல்ல மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் தான், சாரி ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் ஆர்டிஓ அல்லது கோட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. நிறைய நேரம் இவங்க சப்கலெக்டரும் இருப்பாங்க, சப்கலெக்டர்னா ஐஏஎஸ் கேடர் இருப்பாங்க இல்லையா, ஐஏஎஸ் கேடருக்கு வந்து ட்ரைனி மாதிரி இருப்பாங்க. இந்த ஐஏஎஸ் கேடர் வரவங்களும் லா படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில சப்ஜெக்ட் இருக்கும். இந்த இந்த ப்ரொமோஷன்ல தாசில்தாரா இருந்து ஆர்டிஓ எல்லாம் வரவங்களுக்கு 99 விழுக்காடு பேருக்கு லா இருக்காது, அவங்களா டிகிரியில லா படிச்சிருந்தாலும் ஒழிய. சோ ஒரு சட்டம் அப்பீல்ல போய் என்னவா ஆக மாறும், இதுவெல்லாம் தெரிஞ்ச இடத்துல ஒரு வக்கீல் இருந்து தீர்ப்பு கொடுத்தா வேற மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது ஒரு வழக்கறிஞர் இவர்கள் ட்ரிபியூனலா இருக்கணும். அப்படின்னா நடைமுறை சிக்கல்லாம் தவிர்த்துட்டு அவங்களுக்கு அந்த வழக்கு மட்டுமே ஒதுக்கப்படும், அதை வேகமா பார்ப்பாங்க, சட்டத்துல என்ன ரெமடி எதை ரீச் பண்ண முடியுமோ அது வரைக்கும் போவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே சிக்கலா இருக்கும், ஒன்னு ஆர்டிஓ கலெக்டருக்கு திருப்பியும் கூடுதல் பணிச்சுமை கொடுக்கிறது, ரெண்டாவது சட்டம் சாராத ஆட்களுக்கு சட்டம் சம்பந்தமான விஷயத்தை கொடுக்கிறது. அடுத்தது அப்புறம் மோட்டார் வாகனத்தை சொன்னோம் இல்லையா, பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட போகும்போது அவங்களுக்கு போன உடனே போன மாசம் நடந்த வழக்குக்கு இன்னைக்கு 10 லட்சம் கிடைச்சா சந்தோஷம்னு வாங்கிட்டு போயிருவாங்க, ஆனா அந்த வழக்குல 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கும்.
அது வக்கீலுக்கு தான் தெரியும். 50 லட்சம் ரூபாய் கொடுக்கற அந்த இழப்பீடா இருக்கும். சோ ஒரு பக்கம் இலவச சட்ட உதவி மையம் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவங்க 5 லட்சம் கேட்ட இடத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி 50 லட்சத்துக்கு பதில் இவருக்கு 10 லட்சம் கொடுத்துருவாங்க போது நீதிமன்றம் எப்படி நினைக்கும்? அதான் கூடுதலா கேட்டதுக்கு கூடுதலா கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு. இதே சூழல். அதனால பார்ப்பதற்கு எளிமையா நல்ல விஷயமா தெரியும். ஏன்னா அப்படி ஒரு ஒரு சூழலை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அது நடைமுறையில் நிறைய இடத்துல நடக்கவும் செய்யுது. ஆனா அதற்காக இறுதியாக இழப்பு யாருக்கு அப்படின்னா அது மூத்த குடிமக்களுக்கு. அந்த சட்டமே இல்லாம ஆக்குற வேலை தான். இதுல வந்து இப்ப வழக்கறிஞர்கள் இல்லாம வந்து ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற பட்சத்துல வழக்கறிஞர்களை வெளியில இருந்து உதவிக்கு கேட்டு இவங்களே போடுற மாதிரி எல்லா உதவிகளும் வெளியில இருந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப வரைக்கும் எந்த மாதிரி இந்த வழக்குகள் வந்து நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இப்ப வழக்கறிஞர் நேரடியா இல்ல இல்ல அப்படின்னு கூட உள்ள அவங்களுடைய உதவியோட தானே இது நடந்துட்டு இருக்கும். நிச்சயமா குடும்ப வழக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்ப நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வக்கீல் இல்லாம அங்க போயிட முடியும்னு நினைக்கிறீங்கன்னா வக்கீல் இல்லாம உங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படி சொல்லல நானு. ஒரு சட்டம் சார்ந்த இடத்தில் அந்த நிபுணத்துவம் இல்லாதவங்ககிட்ட போனா என்ன ஆகுங்கிறது தான். எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் அப்டேட்டா இருக்க முடியாது. அந்தந்த துறை சார்ந்த ஆட்கள் தானே இயங்க முடியும். அதுக்காக சொல்றேன். இப்போ வாகனம் இருக்கு, நமக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியுமா இருக்கும். ஆனா நாம் சிலரை வியந்து பார்ப்போம், ஏ அப்ப இப்படி வண்டி ஓட்டுறானே, இந்த இடத்துக்குள்ள இதை திருப்பிட்டாங்களே, ஒரு காரை இப்படி திருப்பிட்டாங்களே, இந்த இடத்துக்குள்ள பழுது இல்லாம பண்ணிட்டாங்களே, நம்மளா இருந்தா இடிச்சிருப்போமே இப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அந்த அது அந்த துறை சார்ந்த நபர்கள்ட்ட தானே இருக்க முடியும். விருப்பத்தின் பேர்ல எல்லா நிறைய விஷயத்த நிறைய கத்துருக்கலாமா இருக்கலாம். ஆனா நடைமுறைன்னு வரும்போது அப்படி இல்லை. ஆனா யதார்த்தத்துல இங்க நிறைய வந்து மனு எழுதி கொடுக்கறதும் பின்னாடி இருந்து இயங்குறதும் வக்கீல்களா தான் இருக்காங்க. பட் சட்டப்படியா தடை இருக்க கூடாது. அதே நேரத்துல பாதிக்கப்பட்டவர் விரும்பினால் அவரை தனியாகவும் வழக்கு நடத்தலாம்னு சொல்லலாம், அதுல தப்பு இல்லை. பாதிக்கப்பட்டவர் விரும்பினால் அது எல்லா இடத்துலயுமே இருக்கு. குற்ற வழக்குகள்ல பார்த்தாலும் சரி, சிவில் வழக்குல பார்த்தாலும் சரி, உயர் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டாலும் சரி, அல்லது தனிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட நபர் தனது வழக்கை தானே நடத்திக்கலாம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கூட. எல்லாரும் ராசாவாவும் வைகோவாவும் இருக்க முடியாது இல்ல? முடியாது. அப்படி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வக்கீல். ப. சிதம்பரம் சீனியர் கவுன்சில், சுப்ரீம் கோர்ட்ல சீனியர், சென்னை மதுரை சென்னை உயர் நீதிமன்றத்துல சீனியர் கவுன்சில் இருந்தார், இப்போ உச்ச நீதிமன்றத்துல சீனியர் கவுன்சில். ஆனா அவர் வழக்குக்கு கபில் சிபில் மாதிரி இன்னொரு வக்கீல தான் போனாரு. அதுதான் சரியும் கூட. இது இப்ப வந்து இப்ப சீனியர் சிட்டிசன் சொல்லப்படுறவங்களை வந்து பராமரிக்காம விட்டுட்டு போறாங்க குழந்தைங்க இல்ல பேர குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்களா? இல்ல வந்து போன தடவை பார்த்த மாதிரி நம்ம லேபர் லால பார்த்த மாதிரி இவ்வளவு ஃபைன் கட்டிட்டு நீ வடுப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இல்ல இருக்குது. அத தண்டனை கட்ட இது ஒரு தண்டனையான்னு நினைப்பீங்க. அதாவது தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அப்ப கவனிக்க வேண்டியது இல்ல அப்படிதானா? அதாவது நீங்க ஒரு குற்றம், நான் இந்த குற்றத்துக்கு இது தண்டனை, ஓகே அப்ப தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், அப்ப இதை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா அப்ப அந்த நபரை என்ன பண்றது? அதாவது அப்படிதான் இருக்கு. செக் வழக்கு எல்லாம், செக் மோசடி வழக்கு எல்லாம் என்னன்னா உனக்கு 2 ஆண்டு தண்டனை அதிகபட்சம், இல்ல 6 மாசம் தண்டனை அப்படி குடிக்கியா, இல்ல 5 லட்சம் ரூபாய் நீ வாங்கின பணத்தை குடிக்கியான்னா நிறைய ஊர்கள்ல நாகர்கோவில் மாதிரி ஊர்கள்லாம் வந்து எனக்கு அப்படி ஊர்கள் தான் நான் நிறைய கிளைண்ட பாத்திருக்கேன். அந்த மாதிரி ஊர்கள்ல நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேங்க, 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 6 மாசத்துக்கு வந்து 6 மாசம் நான் வெளியில இருந்து நான் 5 லட்சத்தை சம்பாதிக்க முடியாது. நான் வெளியில வந்த பிறகு நான் எம்எல்ஏவோ எம்பியோ இல்ல பொது நபரோ எதுவும் கிடையாது, என்னை எதுவும் பாதிக்காது. நான் ஆட்டோ திருப்பியும் ஆட்டோ தான் ஓட்ட போறேன், அதுக்கு நான் 5 லட்சத்துக்கு வந்து அப்படியே இருக்கு தண்டனை அனுபவிச்சுட்டா. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இடையில கூட பார்த்தேன் வாட்ஸ்அப்ல வந்துச்சு, ஒரு பைக்ல ஒரு அம்மா அப்பா கூப்பிட்டு ஒருத்தர் வர்றாரு, ஒரு ஆணு ஒரு குறிப்பிட்ட ரோட்ல வந்து இறக்கி விட்டுட்டு எதுவுமே சொல்லாம கிளம்ப இறங்க வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. அவன் அம்மா அப்பாக்கு என்ன செய்ய, நல்ல வயதானவங்க தள்ளாண்டவங்க என்ன செய்யணும் தெரியல. அப்ப என்ன திட்டமிட்டு விட்டுட்டு போறதுதான். எப்படி வீட்டுல சில நாய்க்குட்டி எல்லாம் வந்துரும், நம்ம பழக்க தோஷத்துல தொலைதூரத்துல போய் நிறைய பேர் விட்டுட்டு வருவாங்க, அது மாதிரி அம்மா அப்பாவை அப்படி செய்யறாங்க, இல்ல பெற்றோர்கள் அல்லது மூத்த குடிமக்கள் அப்படி செய்யறாங்க. சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு 3 மாதம் சிறை தண்டனை, அபராதம்னு பார்த்தா 5000 ரூபாய். 2007 உள்ள கணக்கு, இன்னைக்கு வரைக்கும் அது கூடல. 5000 ரூபாய்க்கே நினைச்சிடாதீங்க, நான் கூடுதலா சொன்னேன். சிறை தண்டனை கேட்டா இன்னும் சிரிப்பீங்க. இந்த 3 மாதம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம், ரெண்டும் சேர்த்து விதிக்கலாம். நான் மாசம் 10000 உங்களுக்கு கொடுக்கறதுக்கு
ஒரு 3 மாசம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் குடுத்துட்டு போயிருவேன்ல, நீங்க எப்படியே எக்கேட கெட்டு போ அப்படின்னு சொல்லிடலாமே. இல்ல இல்ல, நீங்க அதுல இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து ரெண்டு விதமா பாக்கலாம். இப்படி ஒண்ணு இருக்குதே அதுல எவ்வளவு பாசிட்டிவா பாக்கலாங்கிறது இருக்கு, இன்னொன்னு ஒண்ணு இருக்கே இவ்வளவுதானே அப்படிங்கறது வேறு. நான் வந்து நம்ம பெரும்பாலான நம்மளுடைய பொதுவான பார்வை எப்படி இருக்குன்னா, இவ்வளவுதானா இதுதானா இதுக்கு எதுக்கு அப்படின்னு தான். ஆனா நான் எப்படி பாக்கேன் அப்படின்னு சொன்னா, இதாவது இருக்குதே குறைந்தபட்சம் கட்டாயப்படுத்தி சட்டப்பூர்வமாக கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கு, பயம் காட்டுறதுக்கு. 3 மாசம் ஜெயில வச்சிருவேன், ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை ஒரு அரசு அதிகாரியா யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை ஒரு அரசு வேலைக்கு போக போற ஒரு ஆளா யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை ஒரு போலீஸ்காரனா யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை ஒரு ஒரு சமூகத்துல ஒரு ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா யோசிச்சு பாருங்க, ஒரு பேராசிரியரா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசிரியரா யோசிச்சு பாருங்க. பயம் வருமா? இப்படி நீங்க சொல்றவங்க யாருமே விட்டு போறது இல்லைன்னீங்களா? தன்னால பாக்க முடியாத ஒரு சூழல்லதான் ஒருத்த விட்டுட்டு போறான்னா, அவன் பரவாயில்ல 3 மாசம் ஜெயில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் இருந்துருவான். நீங்க இப்படியும் பாக்கலாம் இல்ல, நீங்க சொல்றவங்க எல்லாம் உயர் பொறுப்புல இருக்கிறவங்க பரவாயில்ல. இப்ப நீங்க சொன்னீங்க ஆட்டோக்காரர் அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணு வரேன். இது ஒரு முறை ஒரு குற்றத்தை ஒரு தண்டனையே அந்த ஒரு குற்றத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டா திருப்பி கிடையாதுன்னு எங்க இருக்கு? இல்ல இல்ல, மறுபடியும் கேஸ் போட்டு மறுபடியும் 3 மாசம் உள்ள தருவீங்களா? இல்ல, வேற இருக்கிறதுக்குள்ளதானங்க போக முடியும். இந்த 2007க்கு முன்னாடி இந்த இந்த நடைமுறையும் இல்லையே. சரி, இப்படி வச்சுக்குவோம், அந்த பையனையோ இல்ல அந்த பொண்ணையோ இல்ல பேரம்பதியோ ஜெயில 6 வருஷத்துக்கு போட்டாச்சுங்க, 6 வருஷத்துக்கு போட்டாச்சுங்க, நீங்க திருப்பி என்ன செய்ய போறீங்க? பதில் கிடையாது. ஓ, நீங்க இப்படி ஆப்போசிட் சைட்ல இருந்து வாதாடுறீங்க அப்படிதானே? இல்ல இல்ல, ஆப்போசிட்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்றேன். சட்டத்தை அதனுடைய வழியில வேற வழி இல்ல, இது இல்லாம இருந்திருந்தா என்னவாயிருக்கும்? இன்னைக்கு இதாவது இருக்குது, இது இது போதுமானதுன்னு நான் சொல்லல, இது போதுமானதுன்னு சொல்லல. 2007க்கு முன்னாடி இதுவும் இல்ல, இதையாவது கொண்டு வந்திருக்காங்களேன்னு நினைச்சுக்குவோம். இதை கூடுவதற்கு, இதை அதிகப்படுத்துவதற்கு இல்லைன்னா சிறை தண்டனை மட்டுமே இங்க அச்சமூட்டுறதா இல்ல, அப்போ கல்வி திட்டத்துல இங்க மாற்றம் தேவை இருக்கு, சமூக ரீதியான பொது ஒழுக்கம் இங்க தேவையா இருக்கு, வயதானவங்கள் மீதான மரியாதை தேவையா இருக்கு, சினிமா மாதிரி ஊடகங்கள்லயோ பொது ஊடகங்கள்லயோ அல்லது கதைப்பாத்திரங்கள் உருவாகும் போதோ பெரியவங்களை வயதானவங்களை கேலிக்குரியதா ஆக்கக்கூடாதுன்னு ஒரு பொது விதி இல்ல பொது நிபந்தனை விதிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு இங்க பொது வெறும் குற்றம் தண்டனை சிறை அபராதம் மட்டுமே எங்கேயுமே மாத்திராது. அப்படின்னா 7 குற்றத்துக்கு இங்க மரண தண்டனை இருக்கு, கொலை குற்றமே வன்புணர்வோ நடக்கக்கூடாது. சோ இங்க தண்டனை மட்டுமே மாத்திராது, அப்ப தண்டனையுடைய வடிவத்தை மாத்த வேண்டியது இருக்கு, சீர்திருத்துற வடிவத்துல இங்க மாத்தணும். அப்ப பொது ஒழுக்கம் தேவை இருக்கு, கல்வியில தேவை இருக்கு, மாரல் ஸ்டோரின்னு சின்ன பிள்ளைல பள்ளிக்கூடத்துலாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி திட்டங்கள்ல மாற்றம் தேவை இருக்கு. இப்ப பெரியவர்களை அங்கீகரிப்பதும் அவர்களை மதிப்பதும் இங்க தேவையா இருக்கு. அவங்க கிடக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மூத்த தலைவரை அவன் எப்ப செத்து போவான் சாவலையா அப்படின்னாங்க. இந்த நிலை இருக்கு இல்லையா, அது வந்து வயதானுங்கிறதுக்காகவே பார்க்கிற பார்வை, அந்த பொது பார்வை இங்க சிக்கல். அப்ப அதுக்கு வந்து பொது உளவியல் இல்ல பொது புத்தி பொது மனப்பான்மை இங்க மாத்து, அதுதான் நிலையான தீர்வா இருக்க முடியும். இங்க தண்டனையுடைய அளவுங்கிறது இல்ல. நாம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.